ஒன்பதாவது பாராளுமன்றத்தின் சபாநாயகராக உங்களை தெரிவு செய்துவிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த அடிப்படையில் இன்று நானும் இங்கு உரையாற்ற கிடைத்தது மகிழ்ச்சி. கௌரவ சபாநாயகர் அவர்களே, மக்களின் இறைமையினூடாக சட்டமேற்றும் பாராளுமன்றம் அடிப்படையில் இங்கு நான் தெரிவிக்கப்பட்டது என்பது மகிழ்ச்சி. விசேடமாக தமிழ் மக்கள் விடுதலை பள்ளி கட்சியினூடாக மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து நான் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றேன். நான் உங்களுடைய எதிர்கால திட்டங்களுக்கும் எங்களுடைய பிரதமர் கௌரவ மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இருக்கிற அபிவிருத்தி சார்ந்த மாகாண சபை சார்ந்த விடயங்களுக்கு தோளோடு தோல் நின்று உதவியும் ஒத்தாசையும் புரிந்து எமது மக்களை கட்டியெழுப்பும் பணியில் உதவி செய்ய நான் திட்டசங்கப்பு கொண்டுள்ளேன். இருந்தாலும் கடந்த நல்லாட்சி அரசாங்கமானது என்னை எங்களுடைய இனத்தின் பிரதிகள் என்ற அடி அரசு செய்கின்றவர்களுடைய கதைகளுக்காக அந்த அரசாங்கத்தை நடத்துவதற்காக என்னை திட்டமிட்டு சிறைப்படுத்தியிருக்கிறது. 5 வருடங்களாக நான் சிறைவாசம் அனுபவிக்கின்றேன். இந்த நேரத்தில் மட்டக்களப்பு மக்கள் என்னை மக்களுக்கு சேவையாற்றும்படி என்னை தெரிவு செய்திருக்கிறார்கள். இருந்தாலும் கூட நான் இந்த பார்லமெண்ட் அமர்வுக்கு வந்து கலந்து கொள்ள கூட பெரிய தடங்களும் தாமதங்களும் இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்தில் அனுமதி கோரப்படுகிறது. இப்படி மக்களுக்கு சேவையாற்ற முடியாது. உண்மையிலே சபானா அவர்களே, நீங்கள் நீண்ட வரலாற்றை கொண்ட அரசியல்வாதி என்று தெரிந்தாலும் எனக்கு பல விவரங்கள் தெரியாவிட்டாலும் இன்று பேசிய கௌரவ தலைவர்களுடைய பேச்சிலிருந்து நான் விளங்கிக் கொண்ட விடயம், எங்களுடைய நாட்டில் எத்தனையோ சமூக முரண்பாட்டு பிரச்சனைகள் நடந்து முடிந்திருக்கிறது. நானும் அந்த சமூக முரண்பாடு ஆயுத போராட்டத்தின் காரணமாக 16 வயதிலே விடுதலை புலி அமைப்பிலே சேர்ந்து போராடியவன். ஆனால் அந்த அமைப்பு நோக்கங்கள் கொள்கைகள் பிழைத்ததன் காரணமாக அதிலிருந்து வெளியேறி ஜனா ரீதியான தமிழ் மக்கள் விடுதலை புலி என்ற கட்சியை உருவாக்கி இன்று பல விடயங்களை செய்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் நாங்கள் கடந்த மாகாண சபை ஆட்சியை எங்களுடைய கௌரவ பிரதமர் கொண்டு வந்த பொழுது கிழக்கு மாகாணம் மிக மோசமாக சீரழிந்த பொழுதும் அதுக்கு துளை கொடுத்து தோல் கொடுத்து மக்கள் மீது பல நம்பிக்கையை கட்டியெழுப்பி 13வது இடத்தை முடிந்தளவு காப்பாற்றியிருக்கிறோம். அதையும் இல்லாமல் செய்து இந்த மாகாண சபை முறைமை அழிந்து போகிற சூழலே இன்று இப்படியெல்லாம் நாட்டை கொண்டு செல்ல முடியாது. திடமான உறுதியான அரசாங்கம் என்ற அடிப்படையில் வடகிழக்கு மக்களும் தென்பகுதி மக்களும் சேர்ந்து ஒரு பலமான அரசாங்கத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் எடுக்கிற எல்லா விதமான விடயங்களுக்கும் அபிவிருத்தி விடயங்களுக்கும் 13வது சரத்தின் ஊடாக மாநிலசபை பலப்படுத்தும் விடயங்களுக்கும் நான் தொடர்ந்தும் உதவி செய்வேன். அதுபோல கௌரவ சபாநாயகர் அவர்களே, நான் எமது மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த உயர் சபையின் ஊடாக எனக்கு பெருத்திட வேண்டும். சட்டமாதிபர் திணைக்களம் வந்து சொல்லுகிறது, மட்டக்களப்பு மாவட்ட உயர்நீதிமன்றத்திலே ஒவ்வொரு முறையும் பார்லமெண்டம் வருவதற்கு அனுமதி கோருகிறது. நிச்சயமாக அப்படி கோர முடியாது. நான் ஒவ்வொரு முறையும் வருவதா என்று சொன்னால் சட்டத்தரணிகளோடு பேசி கதைப்பது கூட மிகப்பெரிய இக்கட்டான சூழல் இருக்கிற காரணம் என்னவென்றால், கொரோனா காரணமாக மக்களை சந்திப்பது என்று பல விஷயங்கள் தடைப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் கௌரவ சபாநாயகருக்கு வாழ்த்து சொல்லி இங்கு இருக்கின்ற எங்களை பிரதம மந்திரி அவர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.